திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த சோழவரம் பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தனியார் கடங்கில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக சோழவரம் காவல்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து அங்கு சென்று ஆய்வு செய்தபோது பாதாள அறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட லாரியும் ஆந்திர மாநில பதிவெண் கொண்ட கார் உட்பட மினி லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கிடங்கில் பணிபுரியும் ஊழியர்கள் குறித்தும் உரிமையாளர்கள் குறித்தும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.